அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சித்தண்ணன். இப்பொழுது உலகம் முழுமையும் ஆட்டி படைக்கின்ற ஒரு விஷயம் எது அப்படின்னா, அது கரோனா வைரஸுடைய தாக்கம். COVID-19 என்ற இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உலகம் முழுவதும் மிக அதிகமானதுனால, ஏதோ ஒரு உலகப்போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் மாதிரி எல்லாருமே மக்கள்லாம் ஒரு பேனிக் ஆக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஆனால் பொதுமக்கள் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஸோ இந்தியாவும் அதில் வந்து அசட்டையாக இருக்கவே முடியாது. நேற்றுக்கு 31/3/2020 வரை இந்தியாவில் மொத்தம் 1397 நபர்களுக்கு கரோனா வைரஸ் தாக்கப்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 124 பேர் அவங்களுக்கு வந்து கரோனா பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நேற்றைக்கு மட்டுமே 31/3/2020 அன்னைக்கு மட்டுமே 50 பேருக்கு மேலே கரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த 1397 பேர் இந்தியா முழுவதும் கரோனா வைரஸ் தாக்கப்பட்டதில் 35 பேர் இறந்தே விட்டார்கள். இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கரோனா வைரஸ் தாக்கப்பட்டு COVID-19 அந்த டிசீஸ் வந்தோம்னா மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கண்டிப்பாக இறப்பு ஏற்பட்டுவிடும் என்று உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் 24/3/2020 முதல் 1/4/2020 வரை ஒரு ஊரடங்கு உத்தரவு 144 CRPC நாங்கள் போடுறோம். அதே மாதிரி எபிடெமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 செக்ஷன் 2 பிரகாரம் ஒரு கைட்லைன்ஸ் போட்டு நாங்கள் உங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறோம். வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, எல்லோரும் வீட்டிலே இருக்கணும். ஸோ விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு, எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தாங்க. ஆனால் 2-3 நாள்லேயே நம்ம இந்திய பிரதம அமைச்சர் அவர்கள் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள், இல்லை இது தாக்கம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அதிகமாக இருக்குது, இந்திய மக்கள் வந்து இதை அசட்டியாக எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த கைட்லைன்ஸை, ஸோ டோட்டல் லாக்டவுன் இருக்கணும், எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 வாரங்களுக்கு 24/3/2020 முதல் 14/4/2020 வரை 3 வாரங்களுக்கு இந்தியா முழுமைக்குமே ஒரு ஊரடங்கு உத்தரவு, அனைவரும் சோசியல் டிஸ்டன்சிங் என்ற இந்த கடப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்ம வீட்டை விட்டு அடிக்கடி வெளியே போய்கிட்டே இருக்கிறோம். எங்கள் சொந்த ஊருக்கு போகணுமே, நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், இப்போ லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஏதோ லீவில் ஒரு எக்ஸாம் லீவ் விட்ட மாதிரி, ஒரு வெக்கேஷன் மாதிரி எல்லோரும் வீட்டுக்கு போகணும், சொந்த வீட்டில் எல்லோரும் சொந்தக்காரங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடிந்துவிடும் என்று அவர்களுக்கு அதனுடைய சீரியஸ் தாக்கமே ஒன்றுமே தெரியலை. மத்திய அரசாங்கம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 பிரகாரமும் மற்றும் எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 பிரகாரமும் பல்வேறு கைட்லைன்ஸ் கொடுத்து நீங்கள் போகக்கூடாது, மீறினால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி எவ்வளோ இன்சிஸ்டம் கொடுத்தா கூட அதை நம்ம பொருட்படுத்தாமல் இந்தியா முழுமையிலேயே உள்ள மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க, ஐயோ நான் என் சொந்த மாநிலத்துக்கு போகுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சென்னையில் உள்ளவங்க சவுத் சென்னையில் இருந்தாங்கன்னா, என் ஃப்ரெண்டு நார்த் சென்னையில் இருக்காங்க, நாங்கள் பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமான இதெல்லாம் வந்து மால்ஸோ அல்லது சினிமா தியேட்டரோ பார்க்கோ ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணால் கூட, வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட, எங்கேயாவது வெளியே போகணும்னு சொல்லி ஒரு தமாஸ் மாதிரி எனக்கு வீட்டில் பொழுது போகலை அப்படின்னு போகிறாங்க, அல்லது யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோன்னு போகிறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தனா கண்டிப்பாக நம்ம பொட்டன்ஷியல் கேரியர் ஆஃப் கொரோனா வைரஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டுக்கு. நம்ம உயிருக்கு நம்மளே ஆபத்தை விளைவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே சரியாக புரியலை. ஆனால் போகாமே இருக்கக்கூடாதா அப்படின்னா அது அப்படி கண்டிப்பாக இருக்கவே முடியாது. கண்டிப்பாக எசென்ஷியல் கமாடிட்டிஸ், அதாவது அத்தியாவசிய தேவைக்கான பொருள், இப்போ மளிகை ஜாமான்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சிகள், அதாவது கோழி, முட்டை, இறைச்சி, மீன், இப்படிப்பட்டதெல்லாம் வந்து வரலாம்னா கண்டிப்பாக வரலாம், தப்பே கிடையாது. அதை கொண்டு வரக்கூடிய வெஹிக்கிள் கண்டிப்பாக வரலாம். அப்போ அந்த வெஹிக்கிள் போனால் போலீஸ் பிடிப்பாங்களா, அல்லது ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் பிடிப்பாங்களா அப்படின்னா, அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களே ஆர்டிஓ ஆஃபீஸில் அவங்க வந்து பக்காவாக இந்தந்த வெஹிக்கிளில் இந்த நபர் வந்து இவங்க எசென்ஷியல் கமாடிட்டி கொண்டு வரதுக்கு, அதாவது மார்க்கெட்டிலேருந்து காய்கறி கொண்டு வருவாங்க, இவங்க அரிசி மூட்டையை கொண்டு வருவாங்க, இவங்க வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் ஜாமான்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மாதிரி சென்னையை பொறுத்த மட்டில் இங்கே ஒரு 4 இடத்துல வந்து எந்தெந்த வெஹிக்கிள் போகலான்னு வெஹிக்கிள் பாஸு அந்த டிரைவர் பாஸ் கொடுக்குறாங்க. இப்போ சென்னையில் கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்கில் டெப்டி கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு ரிப்பன் பில்டிங் இருக்கார், அவர் கொடுக்கலாம். அது மாதிரி சென்னை நார்த்தில் ரீஜனல் டெப்டி கமிஷனர் அப்படின்னு இருக்காரு, வாஷமன்பேட்டில் இருக்கார். சென்னை சென்ட்ரலில் வந்து ரீஜனல் டெப்டி கமிஷனர் புல்லா அவென்யூ ஷெனாய் நகரில் இருக்கார். அது மாதிரி ரீஜனல் டெப்டி கமிஷனர் சவுத் அடையாரில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சென்னை நகரில்
யாராவது வெஹிக்கிள் எசென்சியல் கமாடிட்டிஸ் எடுக்க போகணும் அப்படின்னா மளிகை ஜாமான், காய்கறி போன்ற முக்கியமான வாழ்வாதார பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு போகணும்னா எந்த வெஹிக்கிளில் கொண்டு போகிறாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எந்த டிரைவர் போவார், அவங்களுடைய லைசன்ஸு, அந்த டிரைவர் பேர், பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்து இவங்ககிட்ட அப்ளை பண்ணி வாங்கிட்டோம்னா போலீஸ் அங்கேயும் நிறுத்த மாட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டால் இது எசென்ஷியல் சர்வீஸுக்குள்ள வாகனம், இந்த அருக்கு பெர்மிட் லைசன்ஸ் அப்படி கொடுத்துனாங்கன்னா அந்த பாசை காமிச்சு அவங்க விட்டுருவாங்க. சரி, இது போக ஆட்கள் நடமாட முடியுமா, போகவே முடியாத டோட்டல் பேனா அப்படின்னா அப்படி ஒன்றும் சட்டம் வந்து ரொம்ப அரக்கத்தனமாக மூர்க்கத்தனமாகலாம் சொல்லலை. நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இந்த 3 வாரங்களுக்கு இருந்தால் கரோனாவுடைய தாக்கம் வெகுவாக குறைக்கப்படும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் முக்கியமான தேவைகள் இருக்கும்போது வீட்டை விட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளியே போகலாம், அதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயத்துக்காக நீங்கள் வெளியே போகிறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 3 விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்பர் 1 என்னென்னா, முக்கியமான ஆளுக்கு டெத்து ஏற்பட்டுச்சு, ஒன்லி பிளட் ரிலேட்டிவ், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டான், எங்கள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இறந்து போயிட்டான் அப்படின்னு இல்லை, ஒரு பிளட் ரிலேட்டிவ், அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி பிளட் ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா, ஒரு டெத் இருந்தது அப்படின்னா அவங்களுக்காக வேண்டி கண்டிப்பாக போகலாம். இந்த பிளட் ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா இறப்பு என்னைக்கு ஏற்பட்டிருக்குது, எந்த ஊரில் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் தகவல் கொடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க, அந்த குறிப்பிட்ட பிளட் ரிலேட்டிவ் மட்டும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு மேரேஜ் இருக்கும், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட திருமணங்கள், அந்த திருமணத்துக்கு போயாகணும். இப்போ கல்யாணம் மாப்பிள்ளை இருக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் இருக்காங்க, அல்ல பெண் வீட்டார் இருக்காங்க, அல்ல வெரி க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி இருக்காங்க, இவங்க மட்டும் தான் போக முடியும். இப்போ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் அவனும் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் 1வது படித்தோம், நாங்கள் காலேஜ்லாம் 1 ரூம்மேட்டு, கல்யாணத்துக்கு போனோம், நோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ மேரேஜ் போகணும்னா மேரேஜ் இன்விடேஷன் பக்காவாக நீங்கள் காமிக்கணும். அந்த மாதிரி மேரேஜ் இன்விடேஷன் காமிச்சோம்னா என்னங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி அல்லது ரொம்ப இப்போ கடுமையான வேறு ஒரு எமர்ஜென்சி, ஒரு நோயாவப்பட்டிருக்கு, உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயே ஆகணும் அல்லது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு இப்போ சென்னை மாநகரத்தை பொறுத்த மட்டும் இல்லை அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, 7533001000 அப்படிங்கிற அந்த ஃபோனுக்கு டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், அல்லது gcpcorona2020@gmail.com அப்படிங்கிறதுக்கு மெயில் கொடுக்கலாம். இப்போ சென்னை நகரத்தை பொறுத்த மட்டில் சென்னைக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது சவுத்துலேருந்து நார்த்துக்கு அல்லது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்னை நகரில் உள்ள எல்லா கார்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸ், அந்த ஜோனல் ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பார், அவர் அவங்ககிட்ட போய் அப்ளை பண்ணினோமா அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவர் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகலாம், இந்த வெஹிக்கிளில் போகலாம், நாங்கள் பெர்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சென்னை நகரத்துக்கு உள்ளே மட்டும் அப்படின்னா ஜோனல் ஆஃபீஸர் சென்னை, அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ சென்னை நகரத்தை விட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கமிஷனர் கார்பரேஷன் சென்னை அவர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு பெர்மிஷனை கொடுப்பாங்க. இப்போ அந்த ஜோனல் ஆஃபீஸரோ கார்பரேஷன் கமிஷனரோ, அதாவது இன்டர் சென்னை அல்லது இன்ட்ரா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாதிரி இருந்தாங்கன்னா அண்டர் இன்டிமேஷன் டு தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கொடுப்பாங்க, அப்படி தான் கமிஷனர் வெரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி சென்னையை விட்டு வெளி மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா எல்லா தாசில்தாஸ் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த தாசில்தார் கொடுத்துற பெர்மிஷன் பிரகாரம் மாவட்டத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம், இன்னார் சோன்சோ போகிறாரு, இன்ன காரணத்துக்காண்டி போகிறாரு, இந்த வெஹிக்கிளில் போகிறாரு அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வரணும் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னா கலெக்டர் தான் பெர்மிஷன் கொடுக்க முடியும், அவங்க தான் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அங்கேருந்து இங்கெல்லாம் வர முடியும். இது சம்பந்தமாக 30/3/2020 தமிழ்நாடு ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அதுல் மிஸ்ரா அப்படிங்கிறவர் வந்து லெட்டர் நம்பர் 11430 டேட்டட் 30/3/2020 படி டீட்டெயில்டாக ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க. வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு பாஸ் வாங்கிட்டு போகலாம்னு நம்ம சொன்னோம். அதனால் நம்ம எல்லாருமே இந்த ஜாலியாக வெளியே போய் சுற்றுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிடலாம் பாஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. கடந்த 2-3 நாளில் இப்படி ஒரு ஆர்டர் போட்ட உடனே சென்னை மாநகரத்தில் மட்டும் ஏறத்தாழ 10,000 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் அல்லது முக்கிய மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யா ரீசன் சொல்லி 10,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் அத்தாரிட்டிஸ் இதில் வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னா ஏறத்தாழ 200 பேருக்கு மட்டும்தான் உண்மையான காரணங்கள் இருந்திருக்கு. ஸோ 200 பேருக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த இத்தனை பேர் இந்த வெஹிக்கிளில் இப்படி போகலாம் அப்படி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பொய்யான காரணம் காட்டி நீங்கள் பெர்மிஷன் வாங்கிக்கலாம்னு யாரும் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தீங்கை நீங்களே தானாகவே வாலண்டியாக நீங்கள் வர வச்சுக்கிறீங்க அப்படி தான் அர்த்தம். நீங்கள் இதை சீரியஸாக எடுக்காமல் ஏதோ விளையாட்டுத்தனமாக
நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும், பொழுதுபோக்கலை நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், பொழுதுபோக்கலை நாங்கள் வெளியே விளையாடுறோம், அல்லது நாங்கள் வாக்கிங் போகிறோம், நீங்கள் நோயை விலைக்கு வாங்குறீங்க. டுடே ஆர் நெவர், இன்றைக்கி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கலைன்னா நாளைக்கு அதை பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் வீட்டை விட்டு வெளியே எப்படியாக போகணும்னா பெர்மிஷன் வாங்கிட்டு போங்க. விழித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டிலேயே இருப்போம், கரோனாவை ஒழிப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.